ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரு ஸ்டோரேஜ் பேஸ்கட் போட போகிறேன். அதுக்கு பாருங்கள், இந்த கோல்டு கலர்லேயும் ரெட் கலர்லேயும் போட போகிறேன். இப்போ பாருங்கள், அதுக்கு நான் ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், 12 ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த 12 ஒயரையும் நம்ம வந்து அதே கோல்டு கலர் ரன்னிங் ஒயரில் இப்போ நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு நாட் போட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம எப்பயும் போல் ஃபஸ்ட் லைன் மட்டும் செக் பண்ணிக்கணும், சமமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், நான் வந்து இதில் இந்த ஒயரில் எல்லாத்துலேயும் நான் கோர்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். 12 நாட் இப்போ கோர்த்து முடித்தாச்சு. அதுக்கடுத்தது இது சென்டர் நாட் இல்லைங்களா, இது மேலேயும் கீழேயும் நம்ம வந்து மாற்றி மாற்றி வந்து 12 லைன் நம்ம இப்போ வந்து போடணும். நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், சென்டர் லைன்லேருந்து ஒரு பக்கம் 6 லைன் போடணும், ஒரு பக்கம் 5 லைன் போடணும். இப்போ போட்டு முடித்தாச்சு. அதுக்கடுத்தது ரெட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு இப்போ இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயர் அளவு வந்து அப்படியே விட்டுறணும். அளந்து விட்டுட்டு நாலு நாட் போடணும். போட்டுட்டு கட் பண்ணிடணும். அதுக்கடுத்தது 4 நாட் போட்டு ஒயர் வந்து கட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் 2வது நாட் போடுறேன். நான் போட்டுட்டு அதுக்கடுத்து 3வது நாட்டு 4வது நாட் நம்ம போட்டு முடிச்சுட்டு இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒயர் அளவுக்கு வந்து அப்படியே கட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள் எப்படி கட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். நாலு நாட் போட்டாச்சு. அடுத்தது இந்த சைடில் இருக்க ஒயர் அளவு அப்படியே எடுத்து கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு திருப்பி அதே அளவு ஒயர் விட்டுட்டு மறுபடியும் வந்து 4 நாட் போடணும். இப்போது இதே போல் 4 நாட் போட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணிடணும். இதை நான் வந்து இதே போல் சுற்றி போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் போட்டு முடிச்சிட்டேன். 4 நாட் போட்டு கட் பண்ணி சுற்றி எல்லாத்தையும் போட்டு முடித்தாச்சு. அதுக்கடுத்தது எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கட் பண்ணி விட்டேன் பார்த்தீங்களா, அந்த ரெண்டு ரெட் கலர் ஒயரையும் சேர்த்து ஒரு நாட் போடணும். அவ்வளோதான், இப்போ போட்டு முடிச்சாச்சு. இப்போது இதே போல் என்ன பண்ணணும், சுற்றி நம்ம வந்து எல்லா ரெட் கலர் ஒயரையும் நம்ம வந்து போட்டு முடிச்சிடணும். இப்போது 2வது கட் பண்ணிட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இப்போ அந்த ஒயர் நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த ரெண்டு ரெட் ஒயரையும் சேர்த்து ஒரு நாட் போட்டுடணும், அவ்வளோதான்.
இது போல் இந்த மூலையில் அந்த சைடில் எல்லா இடத்துலையும் நம்ம வந்து ஃபுல்லாக போட்டு முடிச்சிடணும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு நாலு ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயரில் வந்து இந்த ரெண்டு ஒயரில் ஒரு நாட்டு, இந்த ரெண்டு ஒயரில் ஒரு நாட் போடணும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டு ஒயரில் ஒரு நாட் போடணும். இப்போது மேலே வந்து எல்லாமே வந்து நம்ம இப்போ கிராஸ் கட்டில் தான் போட போகிறோம். அடுத்தது இப்போ இந்த ரெண்டு ஒயரும் வந்து கிராஸ் ஆகுது பார்த்தீங்களா, இப்போ அந்த இடத்துல வந்து ஒரு நாட் போடணும். இப்போது இதே போலவே வந்து சுற்றி எல்லா இடத்துலையும் இந்த கோல்டு கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள் போட்டு முடிச்சாச்சு. அதுக்கடுத்தது இந்த சைடில் வருது பார்த்தீங்களா ரெட் கலர் ஒயரு, அதை வச்சுட்டு இப்போ நம்ம அப்படியே கிராஸ் ஆகிற இடத்துல அப்படியே போட்டுட்டு வரணும். இப்போது இந்த சைடில் வந்து ரெட் கலர் ஒயர் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சுட்டு இந்த சைடில் இருக்கிற ரெண்டு கோல்டு கலர்லேயும் வந்து நம்ம ஒரு நாட் போடணும். மேலே வந்து இந்த ரெட் கலர் ரெண்டு வந்து மீட் ஆகும், அந்த இடத்துல வந்து ஒரு நாட் போடணும். இப்போது இது போல் முக்கோணம் முக்கோணமாகவும் போடலாம் நம்ம, இல்லைன்னா வந்து எங்கெங்கே ஒயர் வந்து கிராஸ் ஆகுதோ அந்த இடத்துலலாம் வந்து நம்ம ஒரு நாட் போடலாம். இப்போது இது போல் முக்கோணம் முக்கோணமாக வரும், அப்படியே நம்ம போட்டுக்கலாம். இல்லைன்னா ஒவ்வொரு லைன்லேயும் வந்து நமக்கு கிராஸ் ஆகிற ஒயர் இருக்குது பாருங்கள், ரெண்டு ரெண்டு ஒயர் கிராஸ் ஆகும், அதில் எல்லாத்துலேயும் வந்து ஒரு ஒரு நாட் போட்டுடலாம். இப்போ இது போல் வந்து நான் ஃபுல்லாக போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து ஒரு சைடு வந்து ஒயர் குட்டியாக இருக்கும், ஒரு சைடு வந்து ஹைட்டாக இருக்கும். இப்போ நமக்கு ஒயர் எந்த ஒயர் வந்து சின்னதாக ஆகுதோ அந்த ஒயர் வரலும் போட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து நான் உங்களுக்கு சொருகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஃபுல்லாக எல்லாத்தையும் நான் சொருகி முடிச்சிட்டேன், ஒயர்லாம் கட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இப்போ வந்து இந்த கூடை, இந்த ஸ்டோரேஜ் கூடை வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இது கூட என்னுடைய அடிபாகம். இது பாருங்கள் சைடில் இது போல். நீங்கள் வந்து இந்த கூடைக்கு புடி போட்டுக்கணும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெஷர்மெண்ட் வச்சு நீங்கள் போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.